ப்ரைஸ் த லார்ட். வெல்கம் டு பைபிள் உலகம். ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் உங்களை நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த வேதவினா போட்டியிலே பங்கேற்கின்ற உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளுக்குரிய வாக்குத்த வசனம், அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்கச் செய்தார். ரெண்டு நாளாகவும் 26:5 கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்குரிய கேள்வி என்ன என்பதை நாம் பார்க்கலாம். கிறிஸ்மஸ் சார்ந்த ஒரு கேள்வி. பரிசுத்த லூக்கா நற்செய்தி நூல் 2:4. அப்பொழுது யோசேப்பும் தான் எந்த வம்சத்தானும் குடும்பத்தானுமாய் இருந்தபடியினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டு கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பு எழுதப்படும்படி, அதைத் தொடர்ந்து அவர் வந்து ஒரு ஊருக்கு போகிறார். நாசரேத்திலிருந்து பெத்லகேமுக்கு போகிறார். இவர் எந்த வம்சத்தை சார்ந்தவர் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். லூக்கா 2:4. குடிமதிப்பு, முதலாம் குடிமதிப்பு எழுதப்படும்படி ஒரு உத்தரவு வருகிறது. ஆகையினாலே யோசேப்பும் மரியாளும் அவர்கள் பிரயாணம் பண்ணி ஒரு ஊரிலிருந்து இன்னொரு ஊருக்கு போகிறார்கள். ஸோ ஆகையினால லூக்கா 2:4 படிங்க. அப்போ யோசேப்பு யாருடைய வம்சத்தான் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆன்சரை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவு செய்யுங்கள். உங்கள் பதிலுக்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன். ஆன்சர் பண்ணுவீங்களா? கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலே பிறந்த நாள் காணுகின்ற அன்பு உள்ளங்களை நான் வாழ்த்துகிறேன். இன்னும் நீங்கள் அநேக பிறந்த நாட்களை காண வேண்டும். ஆண்டவருடைய நாம மகிமைக்காக நீங்கள் வாழ வேண்டும். கிறிஸ்துவுக்கள் அன்பான தம்பதியரே, திருமண நாள் காணுகின்ற உங்களை நான் வாழ்த்துகிறேன். இன்னும் அநேக திருமண நாட்களை நீங்கள் காண வேண்டும். உங்களையும் உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் குடும்பத்தின் தேவைகளையெல்லாம் ஆண்டவர் சந்திப்பாராக. வாழ்வின் எல்லா வளங்களையும் நலங்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். கிறிஸ்துவுக்கள் அன்பானவர்களே, இந்த வேதவினா போட்டியை புதிதாக நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் இந்த பைபிள் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏனென்று சொன்னால் இதில் வருகின்ற ஒவ்வொரு வேதம் சார்ந்த வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நாளைக்கு நான் இன்னொரு கேள்வியோடு உங்களை சந்திக்கிறேன். காட் பிளஸ் யூ ஃப்ரம் பைபிள் உலகம். ஆமேன், ஆமேன். நாளை சந்திப்போமா?